எல்லாம் பிரியா விஷயமா தான். வர வளர்பிறையில ஒரு நல்ல நாளா பார்த்து பிரியாவை பொண்ணு பார்க்க வர சொல்லி மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா. என்னப்பா அன்னைக்கு போன்ல எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால இப்ப வேணாம், இந்த ஏற்பாடெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம்னு சொன்னீங்க. திடீர்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க. ஏன்ப்பா இந்த திடீர் மாற்றம்? அதான் நீ உங்க அம்மாவும் அன்னைக்கு சொன்னீங்களே, கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், சரின்னு பட்டது, அதான் மாப்பிள்ள வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டேன். இப்பதாங்க நீங்க ஒரு நல்ல விஷயமே பண்ணிருக்கீங்க. என் மனசுல இருக்க பாரம் எல்லாம் இறங்கின மாதிரி இருக்கு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்ததும் இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பிரியா படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. பண்ணிடலாம் சிவகாமி. பிரியா தினாவை காதலிப்பான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா? அவசரப்பட்டுட்டீங்களேப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல தினா பழையபடி இல்ல திருந்திட்டாருன்னு. தினா திருந்திட்டாங்கறத நம்பி நாம ரிஸ்க் எடுக்க முடியாதுமா? இது விளையாட்டு இல்ல. இன்னைக்கு தோத்துட்டா நாளைக்கு ஜெயிக்கலாங்கிறதுக்கு இது பிரியாவோட வாழ்க்கை. ஏன்பா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? உன் விஷயத்துல ராம் திருந்திட்டான்னு நாமெல்லாம் எவ்வளவு நம்பினோம், கடைசியில என்னாச்சு உன் வாழ்க்கை? இத பார் காவியா, ராம் தினா மாதிரி ஆளுங்க திருந்திட்டாங்கிறத நாம நம்ப கூடாது. பிரியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. அது மட்டும் இல்ல, தினா பிரியா காதலை எங்கிட்ட சொல்லி என்னை உஷார்படுத்தின பாரு, ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா இப்படி சடனா பல்ட்டி அடிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரியா. எனக்கு என்னவோ காவியா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாலும் தோணுது. அப்பா இப்படி காலை வாரி விடுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரியா. இப்ப கூட நான் அப்பா கிட்ட பேசி பார்த்தேன், ஆனா அவரோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நீ சந்தோஷமா இருந்த, இப்ப என்னால அழ வேண்டியதாயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல பிரியா. I'm sorry பிரியா. ராணி, நான் ஷாமலா பேசுறேன்டி. ஹேய் ஷாமலா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஆமா, உன் ரிசல்ட் என்னாச்சு? என்னடி விளையாடுற, நான் தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன்னு ட்ரீட் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சுல, இப்ப வந்த திடீர்னு ரிசல்ட் என்னாச்சுன்னு கேக்குற? நான் அந்த ரிசல்ட் கேக்கலடி, உன் லவ் மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னியே, அது என்னாச்சுன்னு கேக்குற. ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைச்சு நைட் நான் சரியா தூங்க கூட இல்லடி. என்னாச்சு, உன் அண்ணன் கிட்ட விஷயத்தை சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் சொல்லல. சொல்லலையா?
ஏண்டி உன் அண்ணன் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருன்னு நீயே சொன்ன. அதனால இந்த விஷயத்தை இப்பவே நீயே உங்க அண்ணன் கிட்ட சொல்றது நல்லதுடி. வேற யார் மூலமாவது தெரிய வந்தா உங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவார். நானும் அதே எண்ணத்துல தான். நான் ஆகாஷ் காதலிக்கிற விஷயத்தை எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். நான் கரெக்டா வீட்டுக்கு வந்த நேரம் அவங்க என் பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அண்ணன் ராணி கண்டிப்பா யாரையும் காதலிக்க மாட்டா, அப்படி அவ யாரையாவது காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில நான் எப்படி எங்க அண்ணன் கிட்ட போய் ஆகாஷ காதலிக்கிற விஷயத்த சொல்றது? நீயே சொல்லு. ஏண்டி உங்க அண்ணன் உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரே, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போற? அதான் எனக்கும் தெரியல. ஒரு பக்கம் நான் லவ் பண்ணலனா என் உயிரையே விட்டுருவேன்னு சொல்றான் ஆகாஷ், இன்னொரு பக்கம் நான் லவ் பண்றத தெரிஞ்சாலே உயிரை விட துணிற என் அண்ணன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்டி. உன் நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமா தாண்டி இருக்கு. காதலுக்கும் பாசத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற, இப்ப என்னடி பண்ண போற? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் தெரியல, ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நைட்டு முழுக்க இந்த விஷயத்த நினைச்சு தூக்கமே வரல தெரியுமா? சரிடி, உங்க அண்ணன் கிட்ட நீ விஷயத்த சொல்லிட்டியா இல்லையானு தெரிஞ்சுக்கதான் கால் பண்ண. நேர்ல மீட் பண்ணலாண்டி. சரி. ஃபோன்ல பேசின எதையுமே நான் கேட்கல. அப்படியே கேட்டாலும் நான் இந்த வீட்ல யாருக்கிட்டயும் அதை சொல்ல மாட்டேன். அப்படியே நான் சொன்னாலும் நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் உங்க அண்ணன் சுத்தமா என்னை நம்ப மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தங்கச்சி மேல அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்க அண்ணன் என் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்டவரு உன் விஷயத்துல நான் சொல்றத கூட நம்ப மாட்டேங்கிறாருன்னா அவர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாரு? அந்த நம்பிக்கைக்கு எந்தவித உறுத்தலும் இல்லாம உன்னால துரோகம் பண்ண முடியும்னா அந்த துரோகத்துக்கு நான் ஏன் தடையா இருக்க போறேன்? உங்க அண்ணனுக்கு நீ பண்ற துரோகத்துக்கு நான் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டேன். நீ பயப்படாத. மன்னிச்சிருங்க அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன். விஷத்தை வழி தெரியல. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் அண்ணி. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரும்போதே அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ராணி யாரையாவது காதலிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சாலே நான் அப்பவே என் உயிரை விட்டுருவேன்னு. அத கேட்டதுக்கு அப்புறம் நான் அண்ணன் கிட்ட போய் இந்த விஷயத்த எப்படி அண்ணி சொல்றது? அண்ணி நான் அண்ணனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல அண்ணி, பண்ணவும் மாட்டேன் அண்ணி. என்ன நம்புங்க அண்ணி. அழகு ராணி, இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட பேசுறத விட முதல்ல இந்த ஆகாஷ் கிட்ட தான் பேசணும். நீ போன் பண்ணி அவனை சந்திக்கணும்னு சொல்லு. சிவகாமி, சிவகாமி வந்துட்டேங்க. சுடுதண்ணி வச்சிருக்கேங்க. ஆமா, நான் ஆபீஸ் கிளம்புறமா. சரிப்பா. அத்தை ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்.
மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அவர் வாசல்ல நிக்கிறாரு, உள்ள வர சொல்லி கூப்பிடுங்க. உள்ள வாங்க மாப்பிள்ளை. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஷாலு கம். ஷாலு உள்ள வரும்போது வாங்குவான்னு கூப்பிட்டீங்க, உள்ள வந்ததுக்கப்புறம் டெட் சைலண்டா நிக்கிறீங்க. வாட் ஹேப்பன்? ஓ, இது யாருன்னு பாக்குறீங்களா? திஸ் இஸ் ஷாலினி. ஷார்ட்டா நான் இவங்கள ஷாலுன்னு கூப்பிடுவேன். She's my secretary, personal assistant, in short, all in all, Shaluda. Kavya, in the papers la endha objection illa nu sign panni kudu. டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாருமே ஷாக் ஆகி பயந்து போயிட்டீங்களா? இது டைவர்ஸ் நோட்டீஸ் இல்ல. காவியா ஜேஎம்டி போஸ்ட்ல நான் டிஸ்மிஸ் பண்றேன், அதுக்கான டிஸ்மிஸ்ல ஆர்டர் தான் இது. சைன் இட். மாப்ள என்ன சொல்றீங்க, புரியற மாதிரி சொல்லுங்க. காவியாக்கு நான் கம்பெனியில் கொடுத்திருந்த அதிகாரத்தை திரும்ப வாங்கிறதுக்கான நோட்டீஸ் இது. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்போ இதுக்கு என்ன அவசரம்? அப்பா, இனி எனக்கு எந்த போஸ்டிங்கும் வேண்டாம். உங்களுக்கு சைன் தானே வேணும், கொடுங்க. தட்ஸ் நைஸ் ஷால். Thank you so much, Kavya. Thanks for your cooperation. Shalu, let's go. Kavya, kudi sikri ide madri divorce notice um varum. Adukku endha objection illama sign panni kuduthu.